Hi friends, welcome to Jeffy's Diary. Jeffy's Diary la innikku nama paaka pora video enna na spoon la potu vekkra or utensil holder waste material la nde eppadi prepare pandrathu nu paakalam. In the kitchen decor pandrathukaga na decoupage tissue papers Amazon la order panni vaangna adoda link na description la kudukuren venunranga use pannikonga. டிக்குபாஜுன்றது ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்ட்டு, அதாவது பேப்பர் வச்சு பேப்பர் அண்ட் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வந்து டெக்கரேட் பண்ணுற ஆர்ட் தான் இது. ஸோ இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி, க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஈஸியான ஹோம் டெக்கர் ஒன்று எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, டிக்குபாச் டிஷ்யூ பேப்பர், அப்புறமா ஃபெவிக்ரில் மார்ச் பாட்ச் க்ளூ. இதுவும் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறமா ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட், நான் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட டெக்கருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஓல்டு நம்ம யூஸ் பண்ண ரசகுல்லா இல்லைனா குலாப் ஜாமுன் வாங்கின பாக்ஸு. வீட்டில் இருக்கிற ஒரு ஓல்டு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நான் வந்து அந்த அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துட்டு அந்த குலாப் ஜாமுன் பாக்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், ப்ளெயினாக வேணும்னா நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அந்த பெயிண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி ஃபுல் லென்த்தில் இருக்கும். இதுலேருந்து நமக்கு தேவையான பேட்டர்ன்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்ம அந்த மார்ச் பாட்ச் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். நான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எனக்கு தேவையானதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சில டிஷ்யூவில் 2 layers இருக்கும், சில இது வந்து 3 layers இருக்கும். இப்போ நான் வாங்கியிருக்கிறதுல 3 layer இருந்தது. அதை வந்து நம்ம பொறுமையாக அந்த லேயர்ஸ் எடுத்துட்டு அந்த மெல்லிசான அந்த பேட்டர்ன் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணும்போது அது அப்படியே அந்த ஐட்டமோடு பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபெவிக்ரில் மார்ச் பாட்ச் க்ளூ எடுத்து நம்ம அந்த ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குலாப் ஜாமுன் பாக்ஸு, அதில் அந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே பொறுமையாக நம்ம அந்த டிக்குபாஜ் டிஷ்யூ பேப்பரை எடுத்து ஸ்டிக் பண்ணிடணும். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸையுமே வந்துட்டு நம்ம அந்த க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றுனா பொறுமையாக ஸ்டிக் பண்ணிடலாம்.
இப்போ எல்லா டிஷ்யூ பேப்பரையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா அதோட லுக் இப்படி தான் இருந்தது. நானும் இதுக்கு முன்னாடி இந்த டிக்குப்பா ஜார் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்குமே இதை பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எண்ட் ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோடு தான் நான் வந்து பண்ணினேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக 100% இது ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ்யூஸ்லாம் ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அந்த மார்ச் பாட்ச் க்ளூ எடுத்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஸோ எல்லா பக்கமும் நான் வந்து இதை அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய விட்டுட்டேன். காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. எப்படி இருந்து நம்ம ரசகுல்லா டப்பா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எனக்கு வந்து இந்த ஸ்பூன் ஹோல்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை. இது வந்து இந்த மாதிரி ரசகுல்லா பாக்ஸில் தான் பண்ணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைனா கிளாஸ் பாட்டில்ஸ் இல்லைனா வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் ட்ரே எதை வேணால் டெக்கரேட் பண்ண நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.